Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see types of classes. Number class na enna, phrase na enna endradhu last class la paathom. Class endradhu group of words with subject and verb. That means it gives a complete sense. Oru subject oru verb oru sentence la irukku appadinaale kandippa andha sentence ku enna irukum oru complete sense irukum. ஓகேவா, அதாவது மீனிங் இருக்கும். ஸோ ஃப்ரே கிளாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் எ சப்ஜெக்ட் அண்ட் எ வேர்ப் அண்ட் இட் ஹேஸ் எ கம்ப்ளீட் மீனிங், அதுதான் கிளாஸ். ஃப்ரேஸ்ன்றது ஜஸ்ட் இட் இஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், தே ஆர் நாட் ரிலேட்டட். கிளாஸ்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் அண்ட் இட் வில் ஹாவ் எ சப்ஜெக்ட் அண்ட் எ வேர்ப். ஃப்ரேஸ்ன்றது என்னது, தே ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் தே ஆர் அன்ரிலேட்டட். சும்மா ஒரு நாலு வேர்ட்ஸ் இருக்கும் அவ்வளோதான், அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகிருக்காது, ஒரு அர்த்தம் கொடுக்காது. ஒரு தனித்தனி வார்த்தையாக வேணால் உங்களுக்கு அர்த்தம் கொடுக்கும், மொத்தமாக சேர்ந்து அர்த்தம் கொடுக்காது, அதுதான் என்னது ஃப்ரேஸ். இப்போ நம்ம கிளாஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து நவுன் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, மொத்தம் நவுன் கிளாஸ், அப்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வெர்ப் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. அதில் நவுன் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நவுன் கிளாஸ்ன்றது அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ நவுன் ஆர் விச் டஸ் த ஆக்ஷன் ஆஃப் எ நவுன். நவுனுடைய செயலை அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த கிளாஸ் வந்து செய்யும். ஓகேவா, ஒரு சென்டென்ஸில் நவுனுடைய வேலையை அந்த கிளாஸ் வந்து செய்கிறது தான் என்னது நவுன் கிளாஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்க நாலு டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், அப்ஜெக்டிவ் கிளாஸஸ், அட்வெர்ப் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதில் டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் அப்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வெர்ப் கிளாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் அப்ஜெக்டிவ் கிளாஸ் இஸ் எ டைப் ஆஃப் கிளாஸ் விச் கேன் மாடிஃபை எ நவுன் ஆர் எ ப்ரோனவுன். வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? அப்ஜெக்டிவ்ன்றது டிஸ்கிரைப்ஸ் எ நவுன் ஆர் எ ப்ரோனவுன் ஆர் மாடிஃபைஸ் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன். ஒரு நவுனை பற்றியோ இல்லை ஒரு ப்ரோனவுனை பற்றியோ சொல்கிறது தான் என்னது, அதை பற்றின உயர்ந்தோ தாழ்ந்தோ இல்லை அதை பற்றின விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் என்னது அப்ஜெக்டிவ் இல்லையா. ராம் இஸ் ஏ குட் பாய்னா ராம் எப்படிப்பட்ட பையன், நல்ல பையன், அப்போ அந்த நவுனை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் என்னது அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா என்னன்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு லிங்க் கிளாஸ் எடுத்திருக்கோம், அதில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இப்போ அப்ஜெக்டிவ்னா என்ன, அப்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன் ஆர் இட் டெல்ஸ் அபவுட் நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன் ஆர் இட் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன். பிகாஸ் ப்ரோனவுன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏ நவுன், ப்ரோனோன்றது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது, அதனால் நவுனை பற்றியோ இல்லை ப்ரோனவுனை பற்றியோ சொல்கிறது தான், மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்னது அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இன்கே நம்ம பார்க்க போகிறது என்னது அப்ஜெக்டிவ் கிளாஸ். அப்போ அப்ஜெக்டிவ் கிளாஸ்னா என்னென்னா இட் இஸ் எ டைப் ஆஃப் கிளாஸ், கிளாஸில் ஒரு டைப்பு. It can modify a noun or a pronoun. I know someone who fought in World War II. இங்கே பாருங்கள், I know someone who fought in World War II. Adjective class எதுன்னு பார்த்தீங்கன்னா who fought in World War II. I know someone என்ன, எனக்கு யாரும் ஒருத்தர் தெரியும், தனியாகவே அது மீனிங் கொடுத்து. Who fought in World War II? யாருன்னா அவர் World War II, செகண்ட் வேர்ல்டு வாரில் சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இந்த கிளாஸ் வந்து இங்கேருந்து ஹூ ஃபாட் இன் வேர்ல்டு வார் டூன்றது வந்து அந்த நவுனை பற்றியோ இல்லை அந்த ப்ரோனவுனை பற்றியோ மாடிஃபை பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க, அதனால தான் அது என்னது கிளாஸு அப்ஜெக்டிவ் கிளாஸ். அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? அப்ஜெக்டிவ் கிளாஸ்னால் அப்ஜெக்டிவ் கிளாஸ்ன்றது என்ன இருக்கும், ஒரு நவுனை பற்றியோ இல்லை ஒரு ப்ரோனவுனை பற்றியோ மாடிஃபை பண்ணி அந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறது, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வர்றது வந்து என்னவாக இருக்கும் அப்ஜெக்டிவ் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வெர்ப் கிளாஸ். அட்வெர்ப் கிளாஸ்னா என்ன, அட்வெர்ப் கிளாஸ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கிளாஸ் விச் பிஹேவ்ஸ் இன் த சேம் வே ஆஃப் அன் அட்வெர்ப், தட் இஸ் இட் இஸ் யூஸ்டு டு மாடிஃபை எ வேர்ப். அப்ஜெக்டிவ் கிளாஸ்னா யூஸ்டு டு மாடிஃபை எ நவுன், அப்ஜெக்டிவ்னா என்னவோ அந்த வேலையை தான் அப்ஜெக்டிவ் கிளாஸும் செய்யுது. அதே மாதிரி அட்வெர்ப் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் என்ன வேலை செய்யுமோ ஒரு சென்டென்ஸில் அதே வேலையை தான் இங்கே அட்வெர்ப் கிளாஸும் செய்ய போகுது. தட் இஸ் அட்வெர்ப் குவாலிஃபைஸ் ஏ வேர்ப். நான் சொல்லியிருக்கேன் வேர்ப் ஒரு செயல், அதாவது ஒரு ஒரு நேம், ஒரு நவுன், ஒரு ப்ரோனவுன், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுதோ அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்கிறது வந்து அப்ஜெக்டிவ். சப்ஜெக்ட் ஒரு வேலை செய்யும் இல்லையா, அந்த வேலையை பற்றி சொல்கிறது வந்து என்னது அட்வெர்ப். ஸோ அட்வெர்ப் குவாலிஃபைஸ் ஏ வேர்ப், தட் இஸ் அட்வெர்ப் மாடிஃபைஸ் ஏ வேர்ப். ஃபாஸ்ட்லி, ரன்ஸ் ஃபாஸ்ட்லி, ஸ்பீக்ஸ் லவுட்லி, எப்படி பேசுகிறான், லவுடாக பேசுகிறான், எதை எதை மாடிஃபை பண்ணுது, வேர்பை மாடிஃபை பண்ணுது.
ஸோ அட்வர்புடைய வேலை என்னவோ அதே வேலை தான் என்ன பண்ணும் அட்வர்ப் கிளாஸும் பண்ணுது. ஓகே, சி தட் இஸ் இட் இஸ் யூஸ் டு மாடிஃபை எ வேர்ப் ஆர் அன் அட்வர்ப் ஆர் அ அப்ஜெக்டிவ். ஓகே, சின்ஸ் இட் இஸ் ஒன்லி மீ ஐ வில் நாட் ஈட் அவுட் டு நைட். சின்ஸ் இட் இஸ் ஒன்லி மீ, சின்ஸ்னால் நான் இன்றைக்கி தனியாக தான் இருக்கேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணலை வெளியில் போய் சாப்பிட போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஐ வில் நாட் ஈட் அவுட் டு நைட், அதுதான் சென்டென்ஸு. நான் இன்றைக்கி வெளியில் சாப்பிடல, வீட்டில் தான் சாப்பிட போகிறேன். ஓகே, ஐ வில் நாட் ஈட் அவுட் டுடே டு நைட். இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, சின்ஸ் இட் இஸ் ஒன்லி மீ இப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அட்வர்ப் என்ன சொல்லணும் சொல்லியிருக்கேன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்னது அட்வர்ப், இதுதான் அட்வர்பியல் கிளாஸ் சின்ஸ் இட் இஸ் ஒன்லி மீ. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போது அப்ஜெக்டிவ் கிளாஸ்னால் என்ன பண்ணுது, அப்ஜெக்டிவ் ஒரு வேலை என்ன பண்ணுமோ அதே வேலையை தான் அப்ஜெக்டிவ் கிளாஸும் பண்ணுது. அட்வர்ப் கிளாஸ் என்ன பண்ணும், அட்வர்புடைய வேலையை அட்வர்ப் கிளாஸ் பண்ணுது. புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு நவுன் கிளாஸ்ன்றது நவுன் செய்ய வேண்டிய வேலையை நவுனுக்கு பதிலாக செய்கிறது நவுன் கிளாஸ். அப்ஜெக்டிவ் கிளாஸ்ன்றது இட் மாடிஃபைஸ் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரோனவுன். அட்வர்ப் கிளாஸ்ன்றது அட்வர்ப் ஒரு சென்டென்ஸில் என்ன வேலை செய்யணும், அட்வர்ப் வந்து ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணும், இல்லைனா ஒரு அப்ஜெக்டிவ் இல்லைனா ஒரு அனதர் அட்வர்பை குவாலிஃபை பண்ணும். இதே வேலையை தான் அட்வர்ப் கிளாஸ் பார்க்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் அப்படின்னா என்னென்னா எப்போவுமே இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது, தனித்துவமாக இல்லாமல் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது எனது டிபெண்டன்ட். அப்போ டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன, இன்னொரு இதை சார்ந்தே வரும். இது தனியாக இதால் என்ன கொடுக்க முடியாது, மீனிங் கொடுக்க முடியாது, அர்த்தம் கொடுக்க முடியாது, முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்காது. இன்னொரு சென்டென்ஸையோ இன்னொரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ சார்ந்தே இருந்தால் தான் இதால் என்ன கொடுக்க முடியும், அர்த்தம் கொடுக்க முடியும். அதுதான் என்னது டிபெண்டன்ட் கிளாஸ். எ டிபெண்டன்ட் கிளாஸ் இஸ் ஒன் விச் ரிலைஸ் ஆன் அனதர் கிளாஸ் இன் ஆர்டர் டு மேக் ஏ கம்ப்ளீட் சென்டென்ஸ். அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் ஹாஸ்டைல் மோஸ்ட்லி பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஹாப்பி. சி ஹியர், ஷீ இஸ் ஹாஸ்டைல், இது வந்து ஒரு சென்டென்ஸ், தனியாகவே உங்களுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் என்னது, ஷீ இஸ் ஹாஸ்டைல் மோஸ்ட்லி பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஹாப்பி. இது வந்து நீங்கள் பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஹாப்பினா ஏன்னா அவளால் ஹாப்பியாக இருக்கல ஹாப்பி அப்படின்னு வரும். எங்கிருந்தோ ஒரு தொடக்கம் இருக்கும், ஆனால் ஒரு முடிவு இருக்காது, முடிவில்லாத ஒரு சென்டென்ஸாக இருக்கும், ஒரு சரியான ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை இந்த சென்டென்ஸில். ஏன் அப்படின்னா இதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ், பிகாஸ் இது வந்து எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சென்டென்ஸ் ஷீ இஸ் ஹாஸ்டைலை சார்ந்து இருக்குது. ஷீ இஸ் ஹாஸ்டைலில் சார்ந்தே வரும், அதோடு சேர்ந்து வரும்போது தான் முழுமையான அர்த்தம் கொடுக்கும். தனியாக வந்தால் முடிவில்லாத, அதாவது முழுமை பெறாத ஒரு சில விளக்கங்கள் தான் இருக்கும். அதனால தான் இது என்ன கிளாஸு, டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்னால் இன்னொரு கிளாஸை சார்ந்து இருக்கிறது தான் என்னது டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னால் சார்ந்து இருக்கிறது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட்னா என்ன, ஃப்ரீ. இண்டிபெண்டன்ட்னா ஃப்ரீ, ஃப்ரீடம். ஃப்ரீடம் கிடச்சனால தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்கிறோம். இண்டிபெண்டன்ஸ்னால் ஃப்ரீடம், ஃப்ரீ, ஃப்ரீயாக இருக்கிறதா, தனியாக இருந்தாலும் தனியாகவே அர்த்தம் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் என்னது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ சென்டென்ஸ் இன் இட்ஸ் ஓன் ரைட் ஆர் வித்தின் ஏ லாங்கர் சென்டென்ஸ் வித் அதர் கிளாஸஸ். தனியாக எழுதினாலும் எந்த இடத்துல எழுதினாலும் தனியாக எழுதினாலும் மீனிங் கொடுக்கும். ஒரு பெரிய சென்டென்ஸில் நடுவில் வந்தாலும் தனித்துவமாக அது விளங்கும், தனியான மீனிங் அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். எந்த ஒரு கிளாஸையும் சார்ந்து இல்லாமல் தனியாக இயங்கக்கூடிய சென்டென்ஸ் தான் என்னது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். புரியுதா உங்களுக்கு? ஹீ லவ்ஸ் ஓப்பனிங் த டோர் வென் த விண்ட் இஸ் ப்ளோயிங். சரி, இப்போ நல்ல காத்தடிக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை திறந்து விடுவோம், நல்லா காத்தடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், ஹீ லவ்ஸ் ஓப்பனிங் த டோர் வென் த விண்ட் இஸ் ப்ளோயிங் இருக்குது. இதில் ஹீ லவ்ஸ் ஓப்பனிங் த டோர் தனியாக எடுத்து எழுதுங்க. ஹீ லவ்ஸ் ஓப்பனிங் த டோர் என்ன அர்த்தம், அவளுக்கு கதவு திறக்கிறது ரொம்ப பிடிக்கும். தனியாக மீனிங் கொடுக்குதா, ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கா? அதே சென்டென்ஸை இதோட சேர்ந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் ஹீ லவ்ஸ் ஓப்பனிங் த டோர் வென் த விண்ட் இஸ் ப்ளோயிங், காற்று அடிக்கும்போது அவளுக்கு கதவு திறந்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ன்ற. ஆனாலும் எங்கே எழுதினாலும் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் எ சப்ஜெக்ட் அண்ட் எ வேர்ப் என்ன பண்ணுது, உங்களுக்கு தனித்துவமாக தனியாக மீனிங் கொடுக்குது. பின்னாடி வர அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வென் த விண்ட் இஸ் ப்ளோயிங் இல்லைனாலும் இந்த சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கும். இந்த குரூப்ஸ் இருந்தாலும் அது தனியாக அர்த்தம் கொடுக்குது. அதனால தான் அது என்ன கிளாஸு, இண்டிபெண்டன்ட்
கிளாஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன, தனியாக விளங்கக்கூடிய சென்டென்ஸ். எந்த குரூப் எவ்வளோ பெரிய லாங் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, தனி சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த வேர்ட்ஸ் அந்த கிளாஸ் வந்து தனித்துவமாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், எதையும் சார்ந்து இருக்காது. சார்ந்து இருக்காமல் தனித்துவமாக விளங்கக்கூடிய சென்டென்ஸ் தான் என்னது, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்னால் சார்ந்தே இருக்கும், இன்னொரு கிளாஸை சார்ந்தே இருக்கும், அதுதான் என்னது, டிபெண்டன்ட் கிளாஸ். அப்ஜெக்டிவ் கிளாஸ்னால் இட் டஸ் த ஆக்ஷன் ஆஃப் அ அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவுடைய செயலை செய்கிறது. அட்வர்ப்னா அட்வர்ப் கிளாஸ்ன்றது ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை தான் அட்வர்ப் கிளாஸும் செய்யும். நவுன் கிளாஸ்ன்றது நவுனுக்கு பதிலாக நவுன் வேலையை செய்கிறது தான் நவுன் கிளாஸ். ஸோ டோட்டலி ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ். அந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் என்னென்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸில் இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.